கிராம வைத்திய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன மூலிகை அப்படின்னா, அது ஒரு மூலிகை இல்லைங்க, நம்ம உணவு வகையிலையும் நிறைய சேர்த்திக்கிறோம். அது என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் இது. வளரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டை சுத்திரும், வீட்டுக்கு ஒரு செடி அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாருமே வச்சிருப்போம். அது என்ன அப்படின்னா கருவேப்பிலை. கருவேப்பிலையில அப்படி என்னமா நீ சொல்ல போற அப்படின்றீங்களா, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்மளுக்கு பல மடங்கு அது வந்து அதிகரிக்கக்கூடியது. உங்களுக்கு ரத்தமே இல்லை அப்படிங்கிறீங்களா, இல்லை கண் பார்வை வந்து, இது முக்கியமாக கண் பார்வை பிரச்சனைக்கு தாங்க, இது வந்து வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு சின்ன வயது பிள்ளைக்கு கூட கண் பிரச்சனை இருக்கு. காரணம் அது கண் பிரச்சனை, அந்த கண்ணில் வந்து ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களும் தான். அதில் வந்து முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சின்ன பிள்ளை கூட அந்த கண்ணாடி போகிறதுக்கு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தாங்க. இந்த கருவேப்பிலை வச்சு நம்ம என்னென்ன நோய்க்கெல்லாம் இது பயன்படுது அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து முக்கியமாக தூர பார்வை, கிட்ட பார்வை, கண்ணில் வந்து புறத்தள்ளுறது, இல்லை மாலை கண் நோய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள், அந்த 96 வகையான கண் பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய இந்த கருவேப்பிலையை வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம யாருமே வந்து விரும்புறதில்லைங்க. நம்ம ஒரு சாம்பாரில் போடுறோம் அப்படின்னா அதை தூக்கி பக்கம் வச்சிடுறோம். காரணம் அதை வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதில்ல, சரிங்களா. இதை வந்து நம்ம எப்படி எந்த வழிமுறையில் நம்ம வந்து உள்ளுக்கு எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு மட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. முடி கொட்டுற பிரச்சனை இப்போது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்களுக்கும் சரி, இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி, பெண் பிள்ளைகளாகட்டும் இல்லை ஆண் பிள்ளைகளாகட்டும், இப்போ இருக்கிறது எல்லாமே நரமுடி வந்துடுது, அப்படி இல்லையா சொட்டையே ஆயிடுதுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இது எந்தெந்த வழிமுறையில் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த கருவேப்பிலை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணுங்க. என்னுடைய கையில் இருக்கிறது இதுதான் நாட்டு கருவேப்பிலை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய நாட்டு கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. நான் ஏன் அதை எடுத்துக்கணும் அப்படின்றேன்னா, நிறைய வந்து இந்த ஹைப்ரேட் இருக்கும், அது வந்து வாசனையே இருக்காதுங்க. நம்ம குழம்பு தாளித்தாலும் கண்டிப்பாக அது வாசனை இருக்காது. ஆனால் என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கம்ம கம்ம கம்மன்னு வாசனைங்க. இப்போ நான் கையில் பிடுங்கி வச்சுட்ருக்கேன், ஆனால் நல்ல ஸ்மெல் வருது. ஸோ இந்த கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகைங்க. இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் ஒரு அப்படின்னா, ஒரு அரை லிட்டர் தண்ணி நைட்டே எடுத்துக்கோங்க. அரை லிட்டர் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு இந்த கருவேப்பிலை பிடுங்கி போட்டு நல்லா ஊற விட்டுருங்க. காலையில் எழுந்து இது அந்த கொஞ்சம் தண்ணி, அதாவது இப்போ நான் ஊற வைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டு நெல்லிக்காய் பெருசு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களுக்கு நிறைய பதிவில் காட்டு நெல்லிக்காயை பற்றி உங்களுக்கு நிறைய பதிவு கொடுத்துருப்பேன், என்னென்ன நோய்க்கெல்லாம் இது கேட்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவே போட்டிருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து காட்டு நெல்லிக்காய் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 2 காட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து சிறிய துண்டு இஞ்சி. நான் ஏன் சொல்கிறேன் இந்த நெல்லிக்காய் அப்படின்னா, கண் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, சுகர் பேஷண்ட் இருக்கீங்க, முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது, அத்தனைக்கும் இது ஒரே தீர்வு தான். உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு நான் சொன்ன இந்த 4-5 பிரச்சனை கண்டிப்பாக வராதுங்க. ஸோ இதை எடுத்து காலையில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 நெல்லிக்காய் அதை உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு அதையும் போட்டுக்கோங்க. சிறிய துண்டு இஞ்சி அதையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. நல்லா மையை நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அம்மி யூஸ் பண்ணுங்கள். அம்மியில் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதில் நல்லா அரைச்சிட்டு 1/2 லிட்டர் தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்க இல்லைங்களா, அதே தண்ணியை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி இப்போ அரைச்சதோ சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஏன் கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. எனக்கு தெரியுங்க நீங்கள் என்னென்ன க்வெஸ்சன் கேட்பீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். இது ஏன் வந்து நான் கொதிக்க வைக்கணும் அப்படின்னா, வீசிங் அதாவது அலர்ஜி ஆஸ்துமா இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது சளி பிடிக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன் இது கொதிக்க வச்சு குடிங்க அப்படின்னு. நீங்கள் சிறப்பு அதாவது நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். இருந்தாலும் இப்படி இருக்கிறவங்க இது வந்து கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா நல்ல சிறப்பு நல்ல பலன் கொடுக்கும், சரிங்களா. இந்த மாதிரி நல்லா அரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டு, அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நீங்கள் கொதிக்க விட்டு அதை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ நான் சொன்ன அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சுகர் பேஷண்ட் இருந்தாலும் சரி, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, கண் பிரச்சனை இருக்குது, அப்படி இல்லை முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது, கல்லீரலில் முக்கியமாக பாதிப்பு இருக்குது. என்ன பாதிப்பு அப்படின்னா கழிவுகள் தேங்கி இருக்குது அப்படின்னா இது வந்து சரி செய்யக்கூடியது. கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து எல்லாத்தையும் வெளியேற்றிடும்,
சரிங்களா அது எப்படி போகும் அப்படினா மலத்தின் மூலமாவும் நமக்கு கண்டிப்பா அது வெளியேறிடும் சோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்துங்க சரிங்களா இது எப்படி எடுத்துக்கணும் அப்படினா காலையில நீங்க தூங்கி எழறீங்க இல்லீங்களா அப்போ வெறும் வயித்துல இது குடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா சாப்பிட்டு இத குடிக்கலாம் அப்படினா கண்டிப்பா கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வெறும் வயித்துல இத எடுத்துக்கோங்க நல்ல சிறப்பு சோ இந்த மாதிரி நீங்க ஒரு மினிமம் ஒரு 15 நாள் அத தொடர்ந்து குடிக்கணுமா அப்படினா கண்டிப்பா கிடையாது வாரத்துல ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது அது மாதிரி வாரத்துல 3 நாள் ஒரு 15 நாள் எடுத்துக்கோங்க சோ இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு இளநரை அதாவது நிறைய சின்ன வயசா தான் இருக்குங்க எனக்கு நிறைய பேர் சொல்றீங்க ஹேர் ஆயில் போடும்போது இது வந்து எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துவேன் காரணம் என்ன அப்படினா நமக்கு முடி கொட்டுதல் பிரச்சனையும் கண் பிரச்சனை இதெல்லாம் பாதிக்காம இருக்கிறதுக்கு தான் முக்கியமா இந்த இளநரைகள் எல்லாம் கண்டிப்பா வராது முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாம்பார்ல போறதை ஒதுக்கி வைக்காம நீங்க அப்படியே சாப்பிட பாருங்க இது இலை இப்போ கையில எல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா ரொம்ப எலசு சோ இதெல்லாம் நம்ம எண்ணெயில வதக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும் சோ நீங்க அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு பாருங்க சோ இப்படி சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு நம்ம இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் வராம பாதுகாத்துக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி நன்றி வணக்கம்